டீ வந்து போட்டுட்ருக்கேன். ஆனால் டீயோட கலர் பற்றல, ஸோ இன்னும் கொஞ்சம் பவுடர் நம்ம போட போகிறோம் இதில். Hey guys, welcome back to my channel Yours Vahini. This is Sivabakya. Post marriage நாங்கள் வெறும் 2 days தான் எங்களோட இன்லாஸ் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் திருச்சியில். அதுக்கப்புறம் ஒர்க் ரெஸ்யூம் பண்ணோன்றதுனால இமீடியட்டாக வந்து சென்னை வந்துட்டோம். இட்ஸ் பீன் 3 months சின்ஸ் வி காட் மேரீட். ஸோ கண்டினியூஸாக ஒரு 5 days மாதிரி லீவ் அப்ளை பண்ணிவிட்டு திருச்சிக்கு போய் அங்கே குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, அங்கே வீட்டில் இருக்கிறது, நமக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இட்ஸ் அ வீக்கெண்ட் சண்டே, ஸோ பேசிக்கலி இன்றைக்கி வந்து குக்கிங் பண்ணுவோம். நாங்கள் சண்டே தான் நல்லா குக் பண்ணுறது, மற்ற நாளில் தோசை இட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். குக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுற டே தான் இன்றைக்கி. ஸோ நத்திங் பட் வெல்கம் டு தி விலாக். டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ டீ எடுத்துக்கிட்டு போய் மேக்கப் திங்ஸை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே சைமல்டேனியஸ்லி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து part 1 ஆஃப் பேக்கிங், என்னோடய ஹேண்ட்பேக் பேக்கிங். ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்கும் யூஸ்வலாக எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா வந்து க்ரோம் டேபு, சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் அதெல்லாம் போக முக்கியமாக வந்து மேக்கப் திங்ஸ் எடுத்துகிட்டு போவேன். நான் எல்லா மேக்கப் திங்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து குட்டி குட்டி பேக்கேஜஸாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவேன். இப்போது யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பிக் பாட்டில்ஸில் திங்ஸ் இருக்குன்னா இதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப வந்து சேஃபே கிடையாது, எப்போ வேணால் பிரேக் ஆகலாம். இது வந்து இடத்தையும் நிறைய ஆக்கியபை பண்ணும், ஒரு 3 days அண்ட் 5 days ஸ்டேக்கெல்லாம். ஈவன் மை ஃபவுண்டேஷன் கிளாஸ் பாட்டில், ஸோ ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி நான் குட்டியாக பேக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸில் நான் சின்ன சின்னதாக பேக் பண்ணியிருப்பேன். மினி சோலா அரௌண்ட் 190 ஆல்மோஸ்ட் 5 boxes கொடுத்தாங்க. அதில் ரொம்ப க்யூட்டான பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் தான், ரொம்ப குட்டி பாக்ஸ், லைக் ரொம்ப டைனி பாக்ஸ், பட் டெஃபினட்டாக அதாவது ஒரு நல்ல ஸ்டோரேஜ் வந்து பண்ண முடியும். இந்த லோஷன் பாட்டில், இந்த பிங்க் செட் வந்து மீஷோவில் வாங்கினது. அப்படி வாங்கினப்போ வந்து அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு லேபிள்ஸ் வந்து கொடுத்தாங்க, லோஷன், ஷவர் ஜெல், நைட் க்ரீம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வச்சுருக்க பெரிய பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த லேபிள்ஸையும் மேலே ஒட்டிட போகிறேன். ஸோ அதனால் வந்து ப்ராப்பராக அது நமக்கு என்ன இருக்குது உள்ள அப்படின்றது தெரியும், கன்ஃபியூஸும் ஆகாது. இங்கே வந்து என்னோடய டூத் ப்ரஷ் ஹோல்டர் இருக்குது, கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது, சானிட்டரி பேட்ஸ் வச்சுருக்கேன் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக பேக் பண்ணி இந்த பேக்கில் வைக்க போகிறேன். ஸோ மொத்த மேக்கப் கிட்டுமே வந்து இந்த பவுச்சில் தாராளமாக உள்ளே வந்து ஃபிட்டுன்னு ஆகும். அண்ட் யூஸ்வலி நான் இந்த மாதிரி குட்டி கண்டெய்னர்ஸில் ஏன் கேரி பண்ணுறேன்னா அது எப்பயுமே வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், டக்குன்னு ஹேண்ட்பேக்கில் எடுத்து போட்டுட்டு எங்கே வேணால் போகலாம், கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன சின்ன பேக்கேஜிங். இப்போ வந்து இந்த சின்ன பேக்கேஜிங் அந்த பவுச்சுக்குள்ள என்ன இருக்குது அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல. இன்னொரு வீடியோவில் டெஃபினட்டாக உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பவுச் பற்றி நான் வந்து ஒரு க்யூரேட் பண்ணி ஒரு பவுச் வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன், அதை நீங்கள் செக்இன் பண்ணுங்கள். இப்போது சட்டு சட்டுன்னு இது எல்லாத்தையும் எடுத்து இந்த பேக்கில் வச்சுட்டு நம்ம சூட் கேஸ் பேக்கிங்க்கு போகலாம். Standing in the cold, cold rain, I don't even feel the pain, anything to step away, I know we could both do better. Wish you would have left me here, now I'm just controlled by fear. What's the point in our reflection if you never look in the mirror? Counting the days until you're gone, waiting for us to carry on. Oh, I'm running, what am I running from? Time's going by, but where's the time going? I tried to give you everything, you took it all and took it for granted. If you're still falling out of love, maybe it's 'cause it's not enough. ஹேண்ட்பேக் பேக் பண்ணி முடிக்கும் போதே ஆஃப்டர்நூன் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1:30 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் வந்து குக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் பேக் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிட்டோம். ஸோ வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் லஞ்சுக்குன்னா ரைஸ், ரசம் அண்ட் சிக்கன் சுக்கா. யூஸ்வலாக குக்கிங் அப்போ வந்து சேர்ந்து தான் பண்ணுவோம், இல்லைனா கொஞ்சம் டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணிப்போம், தட்வே நமக்கும் வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து அந்த சிக்கன் சுக்கா மசாலாவை கிரைண்ட் பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஆல்சோ ரைஸ் குக்கரில் ரைஸ் வைக்க போகிறேன். மசாலாவுக்கு வந்து மிளகு, சீரகம், சோம்பு, க்ளோவ்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெட் சில்லி பவுடர், கர்டு, உப்பு அண்ட் இஞ்சி பூடு வந்து பேஸ்ட்டாக போடாமல் நான் செப்பரேட்டாக போட்டுட்டேன். ஆல்சோ வந்து வி ஹாவ் தட் ப்ரெஸ்டீஜ் ரைஸ் குக்கர், ஸோ ரைஸில் வந்து அந்த குக்கரில் ஊற போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மீன்வாய் என்னோடய ஹஸ்பண்ட் ரசம் வந்து குக் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜ்க்கே போயிட்டாங்க. ஸோ அது வந்து நல்லா பாயில் ஆச்சுன்னா அதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட வேண்டியது தான்.
அண்ட் தென் ஈ ஸ்டார்டட் குக்கிங் சிக்கன் சுக்கா. இது வந்து நாங்கள் ஒரு 4 தடவையாவது கரெக்டாக பண்ணியிருப்போம். இது வரைக்கும் அது ஒழுங்காக வந்திருக்கு, எந்த வித சொதப்பதும் இல்லாமல். இந்த ரெசிபிக்கு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஆனியன்ஸ், கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எடுத்து போட்டாலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஒரு 15 to 17 minutes வந்து சூப்பராக குக் ஆயிரும். ஸோ நாங்கள் லஞ்ச் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் ட்ரெஸ் பேக்கிங் வந்து இறங்கிட்டோம். பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. சூட் கேஸ் பேக் பண்ணிகிட்ருக்கோம், மெஸ்ஸி பெட்டை கண்டுக்காமல் இருங்க. அண்ட் தீஸ் ஆர் மை ட்ரெஸ்ஸஸ். 5 நாளுக்கு ஏன் இவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு யோசிப்பீங்க. ஆனால் வெளியே போனால், இன்கேஸ் வெளியே போனால் போட்டுக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஹோம் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அண்ட் தென் குர்தாஸ் இருக்குது. எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது கூட சேர்ந்து என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் இங்கே தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் தென் வெளியே போனால் ஒரு ஸ்லிங் பேக், அண்ட் தென் ஒரு பர்ஸு, முடிஞ்சால் என்னோடய ஷூவில் நான் பேக் பண்ண ட்ரை பண்ணுவேன். பேக் பண்ணிவிட்டு அண்ட் தென் இது ஹாலில் வச்சிடலாம். நாளைக்கு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இந்த பேக்கிங் கூட இந்த வீடியோ வந்து ஓவர் ஆயிரும். அண்ட் நாளைக்கு நாங்கள் போகிறதும் கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். அன்டில் தென் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.